அண்மை செய்தியை பார்க்கிறோம். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கோட்டையில் யுனெஸ்கோ அமைப்பினர் ஆய்வு செய்து வருகிறார்கள். செஞ்சிக்கோட்டையை பாரம்பரிய புராதனமான சின்னமாக அறிவிக்க யுனெஸ்கோ அமைப்பினர் செஞ்சிக்கோட்டையில் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் காமராஜ் இணைகிறார், அவரிடம் பேசலாம். காமராஜ், செஞ்சிக்கோட்டை மத்திய தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இப்போ யுனெஸ்கோ அமைப்பினர் இங்கே என்னென்ன அம்சங்களை ஆய்வு செய்கிறார்கள், இதனை புராதன சின்னமாக அறிவிக்க என்னென்ன அம்சங்களை ஆய்வு செய்து அதற்கான ஒப்புதலை வழங்குவார்கள்? செஞ்சிக்கோட்டையில் வந்து ஆய்வு செய்வதற்காக யுனெஸ்கோ அமைப்பை சார்ந்த பிரதிநிதிகள் வந்து தற்போது இங்கே வருகை புரிந்து கோட்டையினுள் ஆய்வு செய்து வருகிறார்கள். அதாவது செஞ்சிக்கோட்டையினுடைய கட்டிட அமைப்பு மட்டுமில்லாமல் அந்த புராதன சின்னமாக அறிவிப்பதற்கான கட்டிட அமைப்புடைய தன்மை, அதாவது உறுதித்தன்மை எந்த அளவுக்கு இருக்கிறது, அது மட்டும் இல்லாமல் குடிநீர் வசதி எந்த அளவுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது, வரக்கூடியவர்களுக்கு பாதுகாப்பு எந்த மாதிரி அளிக்கப்படுகிறது என்பது குறித்து ஆய்வு செய்வதற்காக தற்போது வருகை புரிந்து இங்கே இருக்கக்கூடிய செஞ்சிக்கோட்டையில் ஆய்வு செய்து வருகிறார். நம்ம இருக்கக்கூடிய பகுதியான பார்த்தீங்கன்னா அந்த கோட்டைக்கு செல்லக்கூடிய பிரதான பகுதியான அந்த வாயில் தான் இருக்கிறது. இன்று முழுவதுமாக யாருமே உள்ளே அனுமதிக்கப்படுவதில்லை, அதற்கான தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. செஞ்சிக்கோட்டைக்கு வருபவர்கள் யாரும் இன்று வர வேண்டாம் எனவும் ஆட்சியர் அவர்களும் உத்தரவிட்டிருக்காரு. அந்த செஞ்சிக்கோட்டையானது கடந்த 800 ஆண்டுகளுக்கு மேலாக கம்பீரமாக நின்றிருக்கக்கூடிய ஒரு கோட்டையாக இருந்து வருகிறது. மன்னர்கள் ஆட்சி செய்ததற்கான அனைத்து, அதாவது இந்த கோட்டை வந்து முழுவதுமாக சிதைக்கப்படாமல் முழு தன்மையுடன் இருந்து வருகிறது. இதனை வந்து முழுமையாக அதை புராதன சின்னமாக அறிவிக்க வேண்டும் என்றும் தொல்லியத்துறை அறிவித்து இதற்கான வெளியிட வெளிவேண்டும் என்பதற்காக தான் ஆய்வு செய்து வந்திருக்காங்க. தற்போது நம்மளுடைய வந்து இந்த மராட்டிய மன்னர்கள், அதாவது மராட்டிய சமூகத்தை சார்ந்தவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு எப்போ ஐயா இந்த செஞ்சி கோட்டையை வந்து புராதன சின்னமாக அறிவிக்கணும்னு சொல்லிட்டு யுனெஸ்கோ ஆய்வு செய்து வருவாங்க, நீங்கள் அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் எப்படி பாக்குறீங்க? இது வந்து எப்பவுமே வந்து செஞ்சிக்கோட்டை என்றது வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு முக்கிய தலம் அப்படின்றது எல்லாரும் அறிந்த ஒன்று. இங்க வந்து ராஜாதேசிங் வம்சாவளி அப்படின்றதுனால நாங்கெல்லாம் வந்து இந்த செஞ்சிக்கோட்டையை வந்து யுனெஸ்கோ இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான இதா அறிவிக்கிறதுனால நாங்கள் மிகவும் பெருமைப்படுகிறோம். எங்கள் சமுதாய மக்கள் அனைவரும் இந்த நிகழ்வை முழு மனதோடு வரவேற்கிறோம். அந்த உங்க வம்சாவளியை சார்ந்த 12 கோட்டைகள்ல 11 கோட்டைகளை வந்து இந்த யுனெஸ்கோ கம்பெனி ஆய்வு செய்யுங்க. முதல் தடையா வந்து இந்த செஞ்சிக்கோட்டையில் ஆய்வு செய்யறாங்க, இது எந்த அளவுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தும்? கண்டிப்பாங்க. செஞ்சிக்கோட்டை ஏன் மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னா, ராஜாதேசிங் அப்படின்றவர் வந்து எங்களுடைய மாபெரும் டைனாசிட்டி, அவர் வந்து இந்த செஞ்சி ஆண்ட மாமன்னர் அப்படின்ற ஒரு பெருமையை வந்து எங்க வம்சாவளிக்கு கொடுக்கறதுனால இந்த செஞ்சிக்கோட்டையை வந்து இவங்க யுனெஸ்கோ அறிவிக்கிறதுல மாபெரும் பெருமை எங்க வம்சத்துக்கு சேரும் அப்படின்றது எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களோடு தெரிவித்துக் கொள்கிறோம் சார். அதாவது இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ அமைப்பு வந்து இந்த பகுதியில் ஆய்வு செய்வதை வந்து மிக மகிழ்ச்சியை ஏற்படுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று இணைஞ்சிருக்காங்க. அம்மா, இந்த கோட்டையை வந்து பராமரிக்கிறதுக்கு என்னென்ன கோரிக்கை வைக்கிறீங்க? கோட்டையை பராமரிக்கிறதுல வந்து நிறைய சில பப்ளிக் வரத்துக்கு அவங்களுக்கு சில ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பண்ணி தரணும். முதல்ல இந்த இதுல வந்து அதான் அந்த டாய்லெட்ஸ், பார்க்ஸ், இன்னும் ரோப்கார், இங்க வயசானவங்க, மாற்றுத்திறனாளிகள் அவங்க எல்லாம் போறதுக்கு உண்டான ரோப்காரும் வசதி பண்ணி கொடுத்தாங்கன்னா இதை வந்து பெரிய ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டா வரத்துக்கு சான்ஸ் இருக்கு. அப்படி பண்ணா நம்ம தேசிங் ராஜாவோட புகழ் வந்து இங்க மட்டும் இல்லாம ஆல் ஓவர் இந்தியா, ஆல் ஓவர் வேர்ல்டு கூட அது வந்து ஃபேமஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நாங்கள் வந்து ராஜா தேசிங் ராஜ்புத் பொந்தில் சேனா என்ற அமைப்பை சேர்ந்தவங்க. இதோட நிறுவனர் தான் ஸ்ரீதர் சிங் சொல்லிட்டு அவர் ஹோசூர்ல இருக்காரு. நான் வந்து வைஸ் பிரசிடென்ட் ஷோபாராணி என்னோட பேரு. நாங்கள் அதை சேர்ந்த எல்லாருமே இங்கே வந்திருக்கிற அனைவரும் ஒரு 20 பேர் கிட்டத்தட்ட சென்னை, ஹோசூர், ஆம்பூர், பன்ருட்டி, கடலூர், கள்ளக்குறிச்சி, அங்கேருந்து நிறைய பேர் அங்கேருந்து வந்திருக்கோம். நாங்கள் இப்போ இந்த நிகழ்ச்சியில் நாங்களும் கலந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். எங்களுடைய என்னென்ன இது இருக்கோ அதெல்லாம், கோரிக்கைகள் இருக்கோ அதெல்லாம் அவங்கள்ட்ட சொல்லலாங்கிற ஒரு இதுக்காக தான் வந்திருக்கோம். அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ அமைப்பு வந்து இந்த பகுதியில் வந்து மதியம் 2 மணி வரையுமே ஆய்வு செய்கிறாங்க. ஆய்வுக்கு பிறகு இந்த பிரதிநிதிகள் 3 மணிக்கு ஒரு ஆய்வு கூட்டம் இருக்கு. இந்த பிரதிநிதிகள் வந்து கலந்து கொள்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோட்டை, அதாவது ராஜா தேசிங் கோட்டை, இங்கே இருக்கக்கூடிய ராணி கோட்டைக்கு வந்து இந்த பகுதியிலிருந்து ரோப்கார் மூலமா செல்வதற்கான வழியை ஏற்படுத்தி தரணும்ன்றது ஒரு கோரிக்கை முன் வச்சிருக்காங்க. முக்கியமா வந்து விவரங்களுக்கு நன்றி காமராஜ்.